Hi friends and family, welcome to Unique Tamilachi. இன்றைக்கி ஓரிஃப்ளேமோட ப்ராடக்ட்டு அதான் ரிவ்யூக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அமேசிங்காக இருக்குது, நிஜமாகவே வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய ரிவ்யூஸ், நல்ல நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து இதோட பெனிஃபிட்டை வந்து நம்ம வந்து சொன்னால் புரியாது. அதை யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அதோட ரிசல்ட் வந்து நம்ம கையில் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ரிசல்ட்டு. இதில் வந்து நமக்கு வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது. பொதுவாகவே ஓரிஃப்ளேமை பொறுத்தளவில் சைடு எஃபெக்ட் கிடையாது. ஸோ நான் ஒரு 10 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன், இது வரைக்கும் எந்த சைடு எஃபெக்டும் வந்ததில்லை. ஸ்கின் கேராக இருக்கட்டும், அல்லது நம்ம வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயிலாக இருக்கட்டும், ஹாட் ஆயிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எதோட ரிவ்யூனால் நம்ம வந்து அப்டர்மில் மாய்ஸ்சரைசிங் க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து அவ்வளோ லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு வாட்டருக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் அப்டாமினல் ஒரு மாஸ்க் தான் இது. மாய்ஸ்சரைஸ் இல்லாமல் ட்ரை ஸ்கின்னா கோடு விழும் பார்த்திங்களா. சில டைம்லாம் நம்ம அந்த ஸ்கின்னை அப்படியே டச் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே லைட்டாக அதில் கோடு விழுகும், திட்டு திட்டாக தெரியும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்னுக்கெலாம் இதில், பட் வந்து ஆல் டைப் ஸ்கின்னு தான் இதில் போட்டிருக்காங்க. எல்லா ஸ்கின் டைப்புமே இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதோடய லிக்விட் கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த இடம் நம்ம ட்ரையாக வறண்டு ஒரு மாதிரி பனிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்படியே கோடு கோடாக விழுவும் அந்த ஸ்கின்னெலாம். அதெல்லாம் இல்லாமல் அதை அந்த இடத்த நான் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு இது பண்ணுறோன்னே ரப் பண்ணி லைட்டாக அதை எடுத்து போடுறேன். அந்த இடம் அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்மூத்திங்காக ரொம்ப அப்படியே பேபி சாஃப்டாக இருக்குது. பேபியோட ஒரு ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பேபி சாஃப்டாக ஆகிடுச்சு. அந்த இடமே ஒரு மாதிரி பளபளான்னு நல்லா இருக்குது. ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டான ப்ராடக்ட்டு தான் இது. நல்லா இருக்குது இந்த மாஸ்க்கு. ஸோ வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக இந்த மாதிரி இருக்க டைமில் கூட யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட நல்ல ரிசல்ட், தூங்கி எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன், அதனால் சொல்கிறேன். இது பார்த்துட்டு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு ப்ராடக்டை பார்த்து அதை இது யூஸ் பண்ணாமல் சொல்கிறது கிடையாது. நம்ம சேனலை பொறுத்தளவில் ஒரு ப்ராடக்டை வாங்கினோன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதை ஃபுல்லாக ரிவ்யூ கொடுக்கணும், நல்லா இருந்தால் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணுன்றக்காண்டி அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்டையும் கொடுத்து யூஸ் பண்ண சொல்லிட்டு தான் நான் இது பண்ணுறேன். உங்ககிட்ட நான் வந்து ரிவ்யூ சொல்கிறோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஸ்கின் தெரபிஸ்ட். ஸோ வந்து நான் வந்து ஒரு இதை ப்ராடக்ட் உங்ககிட்ட சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிறத நல்லது எவ்வளோ தூரம் நான் கவனிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கவனித்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்பி இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கின் க்ளோ வேணும் அப்படின்னா இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவுமே ஓரிஃப்ளேமோட ப்ராடக்ட்டு தான், அதுவுமே இங்கே கிடைக்கிது, ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோ ஒரு ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்குது அந்த டேப்லெட் வந்து. அது டேப்லெட் கிடையாது, அது வந்து ஒரு விட்டமின் இது தான், விட்டமின் பேஸ் பண்ணி தான் அந்த இது வச்சுருக்காங்க. ஸோ வந்து அதில் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், அண்டர் ஐ க்ரீம் நிறைய, அந்த அண்டர் ஐக்கு கீழே வந்து நிறைய கருவளையம் நிறைய இருக்குது. ஸோ அது நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதே அப்டாமனில் தான் அந்த அண்டர் ஐ க்ரீமும் கிடைக்குது. ஸோ நல்ல பிரைட்னஸ் கொடுத்து அந்த ஐயவே நல்ல ஒரு மாதிரி பிரைட்டாக்குது. நம்மளுடைய முகத்துலேயே நம்மளுடைய கண்ணு தான் அந்த கருப்பாக வளையம் வந்து கருவளையம் வந்து நிறைய அந்த நைட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குற ப்ராடக்ட்டு நிறைய ஓரிஃப்ளேமில் இருக்குது. ஓவராலாகவே நம்ம ஓரிஃப்ளேமில் இருக்கிற ப்ராடக்ட்டு நான் யூஸ் பண்ண வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு போட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டு நான் மார்னிங் எழுந்திரிச்சு நான் பிரைட் ஆயிருமா அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக கெமிக்கல் பேஸ்டு ஒரு ப்ராடக்ட்டுன்றதை நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம். ஸோ வந்து எந்த ஓரிஃப்ளேமை பொறுத்தளவில் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு 5 நாள்லேயோ 10 நாள்லேயோ அப்படி தான் கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம தான் உடனே நம்ம எதிர்பார்க்குறோம், பட் அப்படி கண்டிப்பாக எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு ப்ராடக்டில் வந்து நமக்கு ரிசல்ட் வேணும், அதுவும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ரிசல்ட் வேணும்னா 1 வீக்காவது ஆகும், அதுதான் பேஸு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்றவங்க பை பண்ணிக்கலாம், கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.